கள்ளக்குறிச்சியில் விஷச்சாரயத்திற்கு பலிகானவர் உயிரிழக்கும் முன்னர் மூச்சுவிட முடியாமல் திணறிய காட்சி வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கந்தன் என்பவர் விஷச்சாரயத்தை வாங்கி வீட்டில் வைத்து அருந்தியுள்ளார். சிறிது நேரத்தில் அவர் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டுள்ளார். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். விஷச்சாரயத்தை குடித்த பின்னர் அருகில் மனைவி நின்று கொண்டிருக்க கந்தன் அவதிப்படும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. உடல்நல பாதிக்கப்பட்ட அவர் மூச்சுவிட சிரமப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் நிலையில் கந்தனின் இறுதி நிமிட வீடியோ காட்சிகள் வெளியானதால் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிச்சதுலேருந்து இப்படி தான் அப்படிதான் இருக்குங்களா? என்னென்ன பண்ணுது உங்களுக்கு? ஒன்றுமே புரியலையா? கள்ளக்குறிச்சியில் விஷச்சாரயம் மரணங்களைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 37,000 மருந்து கடைகளில் ஆல்கஹால் எத்தனால் மூலப்பொருளாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக சானிடைசர் வாங்குவோரின் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மருந்து கடைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.